சாமானிய நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு மெடிக்கல் டிவைஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா அனஸ்தீஷியா மிஷின் தாங்க. இந்த அனஸ்தீஷியா மிஷின் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இல்லைன்னா சில விதமான மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக மயக்க நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு மருத்துவ கருவிங்க. மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா பேஷண்ட்டை ஒரு செடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகும் சில அனஸ்தெட்டிக் மெடிக்கல் கேஸஸோட காம்பினேஷனோட. இந்த மெஷின் ஆப்ரேஷன் இல்லைனா ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் ஒரு சீரான ஃப்ளோவில் பேஷண்ட்டுக்கு இந்த அனஸ்தெட்டிக் கேஸை செலுத்திட்டே இருக்கும், அவங்கள மயக்க நிலையிலேயே அதாவது செடேட்டிவ் ஸ்டேட்லேயே வச்சுருக்கிறதுக்காக. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த அனஸ்தெட்டிக் மிஷினில் இருக்க முக்கியமான பார்ட்ஸ்லாம் என்ன, அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம சேனலோட ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இந்த அனஸ்தீஷியா மிஷின் முன்னாடி வெறும் அனஸ்தெட்டிக் கேஸ் செலுத்துகிற ஒரு கருவியாக மட்டும்தாங்க இருந்துகிட்டு இருந்துச்சு. டெக்னாலஜி வளர வளர இந்த அனஸ்தெட்டிக் மிஷினோட சேர்த்து வைட்டல் சைன்ஸை மானிட்டர் பண்ணுற பேஷண்ட் மானிட்டர், அப்புறம் பேஷண்ட் சுவாசிக்க தேவைப்படுற ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் இதில் உள்ளடக்கியது தாங்க இந்த காலத்து மாடர்ன் அனஸ்தீஷியா மிஷின். இதனால தாங்க மருத்துவ உலகத்தில் இது ஒரு ரொம்ப முக்கியமான கருவியாக விளங்குது. இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு கருவியில் இருக்க ரொம்ப முக்கியமான பாகங்கள்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இந்த மிஷின் வேலை செய்ய ரொம்ப பிரதானமாக விளங்குறது இதுக்கு வர மெடிக்கல் கேஸ் கனெக்ஷன்ஸ் தாங்க. ஆக்சிஜன், மெடிக்கல் ஏர், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த கேஸஸ் ஹாஸ்பிட்டலோட சென்ட்ரல் மெடிக்கல் சப்ளையிலிருந்து வால்க்கு வந்து அங்கிருந்து ஒரு டியூப் வழியாக அனஸ்தீஷியா மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இந்த டியூப்ஸ் மெஷினில் இருக்க ஒரு பின் இண்டெக்ஸ் சேஃப்டி சிஸ்டம் யாக் வழியாக தாங்க இணைச்சிருப்பாங்க. இந்த கனெக்ஷன் ரொம்ப செக்யூரானது தாங்க. இதில் ஒரு விதமான சீலிங் சிஸ்டமும் இருக்கும், அதை காமனாக படோக் சீல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரொம்ப சேஃப்டியான ஒரு சிஸ்டம் வச்சு தாங்க இந்த மெடிக்கல் கேஸஸ் அனஸ்தீஷியா மிஷினில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது எப்பவும் லூஸ் ஆகாத மாதிரி. ஏன்னா ஆப்ரேஷன் நடக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா அது பேஷண்ட்க்கு ரொம்ப ரிஸ்காக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் இந்த டியூப்ஸை மாற்றி கூட கனெக்ட் பண்ண முடியாதுங்க. அதாவது ஆக்சிஜனோட டியூபை மெடிக்கல் கேஸஸில், இல்லைனா நைட்ரஸ் ஆக்சைடோட டியூபை ஆக்சிஜன் இன்லெட்லன்னு கனெக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த பின்ஸ் மேட்ச் ஆகாது. மூணு இன்லெட்ஸில் வர பின்னும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரியான தவறுகளை தடுக்கிறதுக்கு. இந்த சென்ட்ரல் சப்ளையிலிருந்து வர கேஸஸ் அதிகமான ப்ரெஷரோடு வரும், அதை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறதுக்கு ப்ரெஷர் காஜஸ் அப்புறம் ப்ரெஷர் லிமிட்டிங் வால்ஸை பொருத்தி இருப்பாங்க. இதனால கேஸஸோட ப்ரெஷர் ஒரே சீரான ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ண முடியுங்க. இந்த கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில் இருக்க கேஸஸ் அங்கேருந்து ஒரு ஃப்ளோமீட்டர், அதாவது அதை ரோட்டோமீட்டர்னு சொல்லுவாங்க, அதை அந்த இடத்த வந்து சேரும். இந்த ரோட்டோமீட்டரை வச்சு இந்த கேஸஸோட ஃப்ளோவை இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் மெடிக்கல் கேஸஸ்னு தனித்தனி ரோட்டோமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி. இதோட வால்ஸ் இல்லைனா கண்ட்ரோல் நாப்ஸ் கலர் கோடிங் வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒயிட் கலர் ஆக்சிஜனுக்கும் அப்புறம் ப்ளூ கலர் நைட்ரஸ் ஆக்சைடுக்கும் அப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டும் சேர்ந்து மெடிக்கல் ஏருக்கும்னு இதை வச்சு கூட இந்த கண்ட்ரோல் வால்வ் எது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாப்ஸ் இல்லைன்னா வால்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸ் மிக்சர் வேப்பரைசஸை வந்து அடையும். இந்த வேப்பரைசஸில் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே ஐசோஃப்ளோரின் அப்புறம் செவோஃப்ளோரின் வச்சுருக்காங்க. இந்த அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ் நம்ம செட் பண்ண அளவில் வேப்பர், அதாவது ஆவி ஆகிட்டு ஆல்ரெடி இருக்க மெடிக்கல் கேஸஸோடு சேர்ந்து பேஷண்ட்டுக்கு செலுத்தப்படுங்க. இதெல்லாம் இல்லாமல் ஆக்சிஜன் ஃப்ளஷ்னு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்னால் பேஷண்ட்டுக்கு அனஸ்தெட்டிக் கேஸஸ் இல்லாமல் பியூர் ஆக்சிஜன் தேவைப்பட்டால் ஃப்ளோமீட்டர் அப்புறம் வேப்பரைசஸ்லாம் பைபாஸ் பண்ணி பியூர் ஆக்சிஜன் மட்டும் பேஷண்ட்டுக்கு சென்று அடையிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தாங்க இந்த ஆக்சிஜன் ஃப்ளஷ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வச்சு பேஷண்ட்டுக்கு 30 to 75 லிட்டர்ஸ் பர் மினிட் வரைக்கும் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கலாம். அண்டு இதோட ப்ரெஷர் 45 to 60 PSI வரைக்கும் இருக்குங்க. இவ்வளோ கேஸஸோட யூஸ் பண்ணுறதுனால இதில் எங்கேயாவது தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. அது மாதிரி தவறு எதுவும் நடக்காமல் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் எல்லா அனஸ்தெட்டிக் மிஷின்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது அப்நார்மலாக இருந்ததுன்னா அதை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு அலாரம் கொடுத்து வார்ன் பண்ணும் என்ன ப்ராப்ளம்னு.
பேஷண்ட் சுவாசிக்க உதவுறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் இந்த அனஸ்தீஷியா மிஷின் கூடவே இன்டெகிரேட்டடாக இருக்குங்க. பேஷண்ட் சுவாசிக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த வென்டிலேட்டர் செட்டப். வென்டிலேட்டர் பற்றி நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். மேலே கார்ட்லேயும் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அப்புறம் பேஷண்ட்டோட வைட்டல் சைன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேஷண்ட் மானிட்டர் கூட இந்த அனஸ்தீஷியா மிஷினோட சேர்ந்து வருவாங்க. வைட்டல் சைன்ஸ்னால் ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் SpO2, பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் கூட பார்ப்பாங்க, அதுதாங்க ETCO2, அதாவது என்டைடல் கார்பன் டை ஆக்சைடு. இந்த டேர்ம் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுற சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். என்டைடல் கார்பன் டை ஆக்சைட்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம சுவாசிச்சு மூச்சு காற்று வெளியில் விடும்போது இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸெல்ட் ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடோட அளவு தான் ETCO2 சொல்லுவாங்க. ETCO2 வேல்யூ அதிகமாக இருந்தால் பேஷண்ட்டுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க, கம்மியாக இருந்தால் வென்டிலேஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தங்க. இந்த ETCO2 நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 35-45 mm ஆஃப் மெர்குரி இருக்குங்க. இந்த ETCO2 மானிட்டர் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் கேப்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற வேவ் ஃபார்ம் கேப்னோகிராஃப்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வென்டிலேஷன் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அனஸ்தீஷியா டாக்டர் வேல்யூ செட் பண்ணுவார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் அனஸ்தீஷியா மிஷினில் என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை ரெடி பண்ணி ஆப்ரேஷன் டேபிளில் படுக்க வச்சுட்டு அனஸ்தீஷியா மிஷினில் வர பேஷண்ட் சர்க்கியூட்டை பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. இது மாஸ்க் மூலியமாக பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்டுபேஷன் சொல்லப்படுற ப்ராசஸ் வழியாக ஒரு ET டியூப்பை விண்ட் பைப்பில் செலுத்தி பேஷண்ட்டுக்கு பொருத்துவாங்க. அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிற ஆப்ரேஷன் இல்லைனா மெடிக்கல் ப்ரொசீஜருக்கு தேவைப்படுற அனஸ்தீஷியா கேஸ் அளவை டாக்டர் செட் பண்ணுவார். வைட்டல் சைன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அசசரீஸை பேஷண்ட்டோட உடம்புல கனெக்ட் பண்ணிட்டு பேஷண்ட் செடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ரொசீஜரோ இல்லைன்னா ஆப்ரேஷனோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் அனஸ்தீஷியா டாக்டர் எல்லா பேராமீட்டர்ஸும் மானிட்டர் பண்ணிட்டு தாங்க இருப்பார். ஏன்னா பேஷண்ட்டோட கண்டிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி மிஷினில் இருக்க செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி அனஸ்தீஷியா லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் பேஷண்ட்டுக்கு தேவையான வென்டிலேஷனை செக் பண்ணுறதுக்கும். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பேஷண்ட்டை அப்சர்வேஷனில் வச்சு ஃபர்தராக ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ முக்கியமான ஒரு டிவைஸ்னு. ஸோ டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த மெஷினை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறது ஒரு ரொம்ப முக்கியமான ரொட்டீன் ப்ரொசீஜருங்க. செல்ஃப் டெஸ்ட் ரன் அப் பண்ணி அப்புறம் ஓட்டோ அண்ட் ஃப்ளோ சென்சர்ஸ் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் சர்க்கியூட்டோட லீக் டெஸ்ட் மறக்காமல் ரன் பண்ணி செக் பண்ணணும். ஏதாவது லீக் இருந்தால் பேஷண்ட் சர்க்கியூட்டை மாற்றி புதுசாக கனெக்ட் பண்ணணுங்க. இதெல்லாம் தாங்க அனஸ்தீஷியா மிஷின் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஹோப் நாங்கள் எப்பவும் போல் ரொம்ப சிம்பிளாக இந்த மிஷின் பற்றி புரிய வச்சுருக்கோன்னு. இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமானியன்.